கேரக்டர் பேர் சாருமதி இருக்கு. சில பேர் ரொம்ப போல்டானா ஸ்ட்ராங்கானா அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப இமோஷனலானா ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி. இந்த கேரக்டருக்கு வந்து நிறைய ஆக்டிங்காக பர்ஃபார்மன்ஸ்க்காக நிறைய ஷேட்ஸ் இருந்தது. சில நேரத்தை சீன் பண்ண போது இது ஒரு புது நடிப்பா புது சீன் அப்படி இருந்தது. ஒரு நியூ லெசன் ஃபார் மீ அபவுட் ஆக்டிங் அப்படி இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது. ராஜ்குமார் சார் தேவயானி மேடம்க்கும் மிக்க நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. எல்லாமே எல்லோரும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஃபேமிலி டீம் இருந்தது. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஆல் டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை சொல்ல இந்த படத்தில் கதை ரொம்ப அருமையான ரொம்ப நல்லா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். எஸ்பெஷலி பெண்களுக்காக ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு இருக்கும் நான் நினைக்கிறேன். சர்வ எல்லா படங்கள் பார்த்து ரொம்ப ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். இது கூட அப்படி தான் இருக்கா, பட் ஒரு நியூ கான்செப்ட் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா லைக் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். 19 April இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் குடும்ப ஃபேமிலி கூட உட்காந்து சந்தோஷமாக போய் பாருங்கள். ஏன்னா இதை ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஒரு ஃபேமிலி ட்ராமா, நல்ல கதை. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.